புலமை ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால டாப் நடிகர்கள் ஒருவரா வலம் வருபவர் விக்ரம். ஒவ்வொரு படத்துக்கும் அவர் தன்னோட கெட்டப்ப மாதிரி ரசிகர்கள் கிட்ட அப்ளாஸ் வாங்கிட்டு இருக்காரு. விக்ரம் நடிப்புல கோப்ரா, துருவ நட்சத்திரம், பொன்னியின் செல்வன் மற்றும் இயக்குனர் பாரஞ்சித் படம்னு நான்கு படங்கள் லயன் அமைப்புல இருந்தது. இதுல விக்ரமோட நடிப்புக்கு சரியான தீனி போடுற வகையில் அமைந்த படம் கோப்ரா. இந்த படம் கடந்த ஆகஸ்ட் 31 தமிழ் மொழி மட்டுமில்லாம தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலையும் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை டிமாண்டி காலனி படம் மூலமா ஃபேமஸ் ஆன இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்க ஹீரோயினா ஸ்ரீநிதி ஷெட்டி நடிச்சிருந்தாங்க. மேலும் மிக முக்கியமான ரோல்கள்ல இர்ஃபான் பதான், கே எஸ் ரவிக்குமார், மிருணாலினி ரவி, ரோஷன் மேத்யூ, ரோபோ சங்கர், மியா ஜார்ஜ், மீனா கஷின், ஜான் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு டாப் இசையமைப்பாளர்கள் ஒருவரான இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. இப்போ இந்த படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ரோஷன் மேத்யூ இந்த படத்துக்காக 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ், நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.